صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله على أستغفر الله من معاصي الله وكل شيء يقول الله إن قلت عبد فذاك ميت أو قلت رب أنا يكلف أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد قد ضاقت حيلنا أدركنا يا حبيب الله انصرنا يا حبيب الله وقضي حاجاتنا يا حبيب الله واشف أمراض أجسامنا وقلوبنا يا حبيب الله وأرنا محياك المبارك في يقظتنا ومنامنا يا حبيب الله السلام عليكم يا سيدي يا نبي الله يا أبا العباس الخضر عليك الصلاة والسلام انصرنا يا نبي الله وقض حاجاتنا يا نبي الله واشف أمراض أجسامنا وقلوبنا يا نبي الله وأرنا وجهك المبارك في يقظتنا ومنامنا يا نبي الله கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு மனிதன் ஒரு பொருளுக்கு பெயர் வைப்பதாயிருந்தால் அந்த பொருளுக்கு பொருத்தமான பெயரைத்தான் வைக்க வேண்டும். இன்று விஞ்ஞானிகளால் எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் அவர்கள் பெயர் வைக்கின்றார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் அந்த கண்டுபிடிப்புக்கு பொருத்தமானதாகவே வைப்பார்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஜாத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அவனுடைய சிபாத்துகளுக்கு அஸ்மாக்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஜாத்துக்குரிய பெயர் அல்லாஹ். இதுதான் அவனுடைய ஜாத்துக்கு அல்லது வுஜூதுக்குரிய பெயர். இது தமிழ் மொழியிலே இயற்பெயர் என்றும் இடுகுறிப்பெயர் என்றும் சொல்லப்படும். அஸ்மாக்கள் சிபாத்துக்களை பொறுத்துள்ள பெயர்களுக்கு தொழிற்பெயர்கள் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு குழந்தை பிறந்தால் தாயும் தகப்பனும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அந்த பெயர் தான் உதாரணமாக அப்துல்லா என்று பெயர் வைத்தார்களானால் அந்த பெயர் அவனுடைய ஜாத்துக்குரிய பெயர்.
அது இடுகுறி பெயர் என்றும் இயற்பெயர் என்றும் சொல்லலாம். அவன் ஓதி படித்து ஒரு மௌலவியாக வந்தானாயின் அவனுக்கு மௌலவி என்று ஒரு பெயரை கொடுப்பார்கள். அது அவனுடைய தொழிற்பெயர். அவன் டிரைவிங் கற்று ஒரு டிரைவராக ஆனால் அவனுக்கு சாயக் என்று ஒரு பெயரை கொடுப்பார்கள். அது அவனுடைய தொழிற்பெயர். அவன் தச்சு வேலைகளை கற்று ஒரு தச்சனாக வந்தால் அவனுக்கு நஜ்ஜார் என்று ஒரு பெயரை சொல்வார்கள். அது அவனுடைய தொழிற்பெயர். அவன் தையல் கலையில் கலையை கற்று அதிலே அவன் திறமை உள்ளவனாக வந்தால் அவனை ஹையாத்து டைலர் தையல்காரன் என்று சொல்வார்கள். இதெல்லாம் அவனுடைய தொழிற்பெயர்கள். இயற்பெயர் தாய் தகப்பன் வைத்தார்களே அதுதான் அவனுடைய இயற்பெயர், இடுகுறி பெயர், ஜாத்துக்குரிய பெயர். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஜாத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அவனுடைய சிபாத்துகளுக்கு பெயர்கள் பல இருக்கின்றன. உதாரணமாக இன்னலில்லாஹி திஸ்அதன் வ திஸ்அயீன அஸ்மன் ஃபமன் நஹஸாஹா தஹலல் ஜன்னா என்ற ஒரு ஹதீஸ் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒருவன் கற்றுக்கொண்டானாயின் அல்லது பாடமிட்டு கொண்டானாயின் அல்லது அவைகளுடைய அகமியங்கள் தாற்பியங்களை புரிந்து உறங்கிக் கொண்டானாயின் அவன் சுவர்க்கத்தில் பிரவேசித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 99 திருநாமங்களையும் கிளிப்புள்ளை போல் பாடமாக்கினவர் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன? சுவர்க்கத்தில் ஒரு அங்குல இடத்தை பெறுவதாயிருந்தாலும் அதுக்கு நிகராக எந்த அமலும் இருக்க முடியாது. ஆகையினால் இது சின்னொரு வேலை. 99 திருநாமங்களையும் கிளிப்புள்ளை போல் மனனம் செய்வதென்பது சின்ன விஷயம். அதற்கு சுவர்க்கத்தில் இடம் கொடுக்கிறதா? அது முடியாத காரியம். ஆகவே அஹசாஹா என்ற அந்த சொல்லுக்கு மனனம் செய்தான் என்று மட்டும் பொருள் கொள்ளாமல் அந்த திருநாமங்களுடைய யதார்த்தங்கள், தாற்பயங்கள், அகமியங்கள் அனைத்தையும் அறிந்து விளங்கி ஒருவன் மனனம் செய்தானாயின் அவன் சுவர்க்கம் பிரவேசிக்கலாம். இந்த வகையிலே அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு முதன் முதலில் பெயரிட்டவர் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு தானே பெயர் வைத்து கொண்டானா அல்லது நபிமார்களில் யாராவது அவனுடைய ஜாத்துக்கு அல்லாஹ் என்று பெயர் வைத்தார்களா என்பதை பற்றி நாம் பார்க்கும்போது கிதாபுகளிலே இதற்கான விடைகளை கண்டுபிடிப்பது கஷ்டம். இருந்தாலும் இல்ஹாம் வழங்கப்பட்ட, கஷ்ஃபு வழங்கப்பட்ட, இல்முல்ல துன்னி வழங்கப்பட்ட அவுலியாக்கள் இதற்கான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஜாத்துக்குரிய பெயர் அல்லாஹ் தான். மற்ற பெயர்கள் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் முன்னயிம், அல் முந்தகிம் இப்படி வரக்கூடிய ஏனைய பெயர்கள் எல்லாம் அவனுடைய சிபாத்துகளுக்குரிய தொழிற்பெயர்கள், அவனுடைய தொழிலை பொறுத்துள்ள பெயர்கள். உதாரணமாக ரஸ்ஸாக் என்று சொன்னால் உணவளிப்பவன். உணவளித்தல் என்பது அவனுடைய தொழில். அந்த தொழிற்பெயர் தான் ரஸ்ஸாக். அல் அஃபுவ்வு மன்னிப்பவன். மன்னிப்பது என்பது அவனுடைய தொழில். அதற்கு பொருத்தமாக அல் அபூவு என்று அவனுக்கு தொழிற்பெயர் அமைந்திருக்கிறது. ஜாத்துக்குரிய பெயர் அல்லாஹ் என்பது மட்டும்தான். இதனால்தான் சொல்கின்றார்கள் பெரியார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா,
அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்றால் வலில்லாஹி, அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. தாத்துக்கல்ல, வலில்லாஹி அல்லாஹ் என்ற திருநாமத்திற்கு அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்மீன் இஸ்மன், அல்லாஹ் என்ற திருநாமத்திற்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. இதுதான் அவனுடைய கருத்து. இதனால் தான் அவுலியாக்கள் அல்லாஹ் என்ற திருநாமத்தை பற்றி சொல்லும் போது ஜாமியுல் அஸ்மா, அல்லாஹோ ஜாமியுல் அஸ்மா, எல்லா திருநாமங்களையும் உள்வாங்கிய திருநாமம் என்று சொல்கிறார்கள். ஜாமியுல் அஸ்மாவை தாக்கவும் இருதயத்தில் லா அன இல்லாஹூ என்று கூறவும், ஜாமியுல் அஸ்மாவை தாக்கவும், அல்லாஹ் என்ற இஸ்மை நீங்க தாக்குங்க உங்களுடைய கல்பில், ஜாமியுல் அஸ்மாவை தாக்கவும் இருதயத்தில் லா அன இல்லாஹூ என்று கூறவும், நான் அவனே அன்றி வேறு யாரும் இல்லை, அவன் எனக்கு ஓரானவனும் அல்ல, நான் அவனுக்கு ஓரானவனும் அல்ல. அப்படியானால் அல்லாஹ் என்ற திருநாமமோ அதல்லாத வேறு 99 திருநாமங்களோ நபிமார்களால் வைக்கப்பட்ட திருநாமங்களே தவிர அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்ட திருநாமங்கள் அல்ல. எல்லா திருநாமங்களும் நபிமார்களால் வைக்கப்பட்ட திருநாமம்தான். அவர்களில் முதல் ஆள் செய்துனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மண்ணால் படைத்தான் என்று நாங்கள் சொல்கிறோம். அது பிழை அல்ல, மண்ணால் தான் படைத்தான். ஆனால் சற்று உள்ளே போய் பார்க்க வேண்டும், இந்த பூமியில் தான் மலக்குகள் மண் எடுத்துக்கணும், வானத்தில் மண் எடுக்கல. இந்த பூமியில் எத்தனை உலோகங்கள் இருக்கின்றன, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, இரும்பு இருக்குது, செம்பு இருக்குது, பித்தாள் இருக்குது, இப்படி பல உலோகங்கள் இந்த பூமியில் இந்த மண்ணிலே இருக்கின்றன. இந்த மண்ணை எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்றால் மலக்குகள் போய் இந்த பல பரந்த இந்த பூமியில் பல இடங்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்று மண்ணை எடுத்திருக்க வேண்டும். மண்ணை எடுத்தவர்கள் தங்கம் அந்த உலோகங்களையும் சேர்த்து தான் எடுத்திருக்கணும். அப்படியானால் இந்த மனிதனிலே தங்கம் இருக்கு, மண் மட்டும் இல்லை, தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பொன் இருக்கு, பித்தளை இருக்கு, செம்பு இருக்கு, இப்படி பல உலோகங்களும் இவனில் இருக்குதான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலாக்கள் இந்த பல்ப் எடுத்து உடம்பில் வச்சா எரியும் மண், 10 மண் பல்பு 10. அப்போ என்ன இருக்கு இந்த உடம்பில்? கரண்ட் இருக்கு, மின் சக்தி இந்த உடம்பில் இருக்கிறதுனால தான் பல்பை இந்த உடம்பில் வைக்கும்போது உடம்பு 10, இந்த பல்பு 10. அதே மாதிரி எல்லா உலோகங்களும் மண்ணோடு கலந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைச்சி ரூஹை ஊதினான். ஊதின போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்த உடனே எப்படி எழுந்தார்கள்? ஒரு காலை குத்தி கொண்டு ஒரு காலை முட்டுக்காலில் குத்தி கொண்டு எழுந்தார்கள். ஒரு காலின் முட்டுக்காலை பூமியில் குத்தி கொண்டு எழுந்தார்கள். எழுந்தவுடனே அவர்களுக்கு கிடைத்த அவ்வலுல் முஷாஹதா முதல் காட்சி அக்குடைய காட்சி. முதல் மனிதன் தான் அவங்க, அவங்கள படைத்தவுடன் ரூஹை ஊதினவுடன் முதல்ல அவங்களுக்கு தென்பட்டது தெரிந்தது ஹக்குத்தான், அல்லாஹ்வுடைய முஷாஹதா காட்சி தான் அவர்களுக்கு கிடைத்தது.
அவ்வளு மன் வலா இஸ்மல் ஜலாலத்தி அபூனா ஆதம் وذلك أن الله سبحانه وتعالى لما نفخ فيه الروح نهض مستوفزا فقام على رجل واتكأ على ركبة الرجل الأخرى فحصلت له في تلك الحالة مع ربه مشاهدة عظيمة فأنطق الله لسانه بلفظ يؤدي الأسرار التي شاهدها من الذات العليا فقال الله وقد خرج في علمه سبحانه أنه يتسمى بهذه الأسماء الحسنى فلذا أجراها على لسان أنبيائه وأصفيائه ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹு ஊதப்பட்ட போது ஒரு கால முட்டுக்காலில் குத்திட்டு எழுந்து நின்றார்களே, அந்த நேரம் அவர்களுக்கு எதுவுமே தெரியல. தெரிந்தது ஹக்குத்தான், அல்லாஹ்தான் தெரிந்தான், அவனுடைய காட்சி தான் கிடைத்தது. இப்போ ஒரு காட்சி அவருக்கு கிடைச்சிச்சு. இப்போ அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் பேர் வைக்க வேண்டிய நிலம் அங்கரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாத்துக்கு எவ்வாறு பெயர் வைக்க வேண்டும், அந்த தாத்தின் மூலம் தனக்கு கிடைத்த காட்சிகளுக்கு பொருத்தமான ஒரு பெயரை வைக்க வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. அது எப்படியான காட்சி அவருக்கு கிடைத்தது என்பது அவருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அந்த தாத்தினுடைய அந்த வுஜூதினுடைய அஸ்ரார்கள், ரகசியங்கள், அகமியங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்த மாதிரி ஒரு காட்சி அவருக்கு கிடைத்தது. துண்டு துண்டாக கிடைக்கல. அவனுடைய எல்லா தன்மைகளும் எல்லா அகமியங்களையும் ஒன்று சேர்த்த மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சிக்கு பெயர் தான் அல்லாஹ். அப்ப அவருக்கு விளங்கியது இந்த காட்சிக்குரிய பெயர் அல்லாஹ் என்றுதான் வைக்க வேண்டும் என்று அவருக்கு விளங்கியது. அதை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவருக்கு உதிப்பாக்கி கொடுத்தான், நீ இப்படித்தான் பேர் வைக்க வேணும் என்று உதிப்பாக்கி கொடுத்தான். பார்த்தாரு ரஹ்மான் என்று வைக்கலா, ரஹீம் என்று வைக்கலா, முந்தகிம் என்று வைக்கலா, அல்லாஹ் என்றுதான் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்று அவர் சொன்னார். ஆக முதன் முதலில் அவனுடைய தாத்துக்கு அல்லாஹ் என்று பெயர் வைத்தவர் செய்துனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். அப்படியானால் அந்த காட்சி அனைத்தையும் உள்வாங்கி ஒரு பெயரை வைத்தார்களே, அந்த அடிப்படையில் எங்களால் அல்லாஹ் என்று மொழிய முடியுமா? முடியாது. எங்களுக்கு என்ன காட்சி கிடைக்குது முடியும் அப்படி பேர் வைக்கிறதுக்கு? ஒரு காட்சியும் கிடைக்கிறது இல்லையே. நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்கிறோம், காட்சிகள் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. சுன்னத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுன்னத்தை சொன்னவர்கள் அல்ல. தங்களுக்கு கிடைத்த காட்சிகளுக்கு ஏற்ற பெயர் அல்லாஹ்வாக அவர்களுக்கு விளங்கியது. அல்லாஹ்வும் அதை விரும்பினான், அவருடைய உள்ளத்திலே உதிப்பாக்கினான், அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இதனால் நபிமார்கள் கூட அல்லாஹ் என்ற திருநாமத்தை சரியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன காட்சிகளை உள்ளடக்கி அத்திருநாமத்தை சூட்டினார்களோ அப்படியான காட்சிகளை உள்ளடக்கி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் என்று மொழிந்திருக்கிறார்கள். சையதுல் வுஜூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல் அல்லது அவர்களை விட ஒரு படி மேலே அவனுடைய அஸ்ரார்களை விளங்கி மொழிந்தவர்கள் அவர்கள் மாத்திரமே. வேறு எந்த நபிமாரும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே தான் அவ்வாறு மொழிந்திருக்கிறார்களே தவிர, பெருமானாருடைய இடத்தில் வைத்து எந்த ஒரு நபியையும் நாங்கள் நோக்க முடியாது. அவர்கள் அவ்வாறு பெயர் வைக்கவில்லை, அவ்வாறுதான் அவர்களுக்கு காட்சி கிடைத்திருக்கிறது. அதனால் தான் ஆரிபீன்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ் என்று மொழிந்தால் சொன்னால்
ஒரு திக்ர் அது. அந்த திக்ர் உங்களுடைய நாவிலிருந்து மாத்திரம் வெளியாக கூடாது, உங்களுடைய உடல் அனைத்திலிருந்தும் அந்த சத்தம் கேட்க வேணும். எங்களுடைய உடல் அங்கும் போது உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களுடைய உடல் தான். இந்த உடல் அனைத்திலிருந்தும் அந்த சத்தம் எழும்ப வேண்டும், ஒலிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் என்ற திருநாமத்தை சரியாக மொழிவதற்கான ஆதாரம். இப்ப நாங்க அல்லாண்டு சொல்றோம் இல்லவா, எங்க வருகுது சத்தம்? வாய்க்குள்ள இருந்தான் வருகுது, நாக்கில இருந்தான் வருகுது அல்லாஹ்ன்று. கையிலிருந்து வருகுதா, காலிலிருந்து வருகுதா, தலை முடியிலிருந்து வருகுதா, வயிற்றுக்குள்ளிருந்து வருகுதா? இல்லையே. ஆகவே நாங்கள் அல்லாஹ் என்பதை சரியாக மொழியல்ல, ஷுஹூதுடைய அடிப்படையில் மொழியல்ல. நபிமார்கள் மொழிந்தார்கள், அவுலியாக்கள் மொழிந்தார்கள், அதனால் நாங்கள் மொழிந்ததை மொழிகிறோமே தவிர காட்சி பெற்று நாங்கள் என்ன செய்யவில்லை, அதை மொழியவில்லை. இதனால் தான் அவுலியாக்கள் சொல்கிறார்கள், ஒரு இந்த மேசரிக்கென்று வச்சுக்குவோம், இந்த மேசையில் நீங்கள் ஒரு கம்பெடுத்து அடித்தா ஒரு சத்தம் வரும், டக்குன்னு ஒரு சத்தம் வரும். அது எங்கிருந்து வரும் என்றால், அந்த கம்பு நீங்கள் எதை கொண்டு அடித்தீர்களோ அந்த அடிப்பட்ட இடத்திலிருந்து மட்டும்தான் சத்தம் வருமே தவிர இந்த மேசை அனைத்திலிருந்தும் அந்த ஒலிகளம்பாது, அடிப்பட்ட இடத்திலிருந்தான் சத்தம் வரும். அதே போல நீங்கள் நாவால் அல்லாஹ் என்று சொன்னீர்களானால் அந்த திருநாமம் உங்களுடைய நாவிலிருந்து தான் வெளியாகிறது, நாவிலிருந்து மட்டுமே தான் சத்தம் வரும், கையிலிருந்து வராது, காலிலிருந்து வராது. அப்படியானால் இதற்கு உதாரணம் எப்படி சொல்கிறார்கள் பெரியார்கள் அவுலியாக்கள்? ஒரு வெங்கல சட்டி, வெங்கலம் இருக்கின்றதே வெங்கலம், அது ஒரு உலோகங்களில் ஒன்றுதான். அந்த வெங்கல சட்டி ஒன்றை எடுங்கள், அல்லது வெங்கல கிடாரம் ஒன்றை எடுங்கள். அந்த வெங்கல கிடாரத்தில் குறித்த ஓரிடத்தில் நீங்கள் அடித்தாலும் ஒலி அந்த கிடாரம் அனைத்திலிருந்துதான் எழும்பும், அடிப்பட்ட இடத்தில் இருந்து மாத்திரம் ஒலிக்காது, வெளியாகாது. இதை போல இந்த மேசையில் நாங்கள் அடிக்கும் போது அடிப்பட்ட இடத்திலிருந்து மட்டும்தானே சத்தம் வரும். அதுபோல அல்ல, வெங்கல பாத்திரத்திலே அடித்தால் அடிப்பட்ட இடத்திலிருந்து மாத்திரம் சத்தம் வருவதில்லை, அந்த பாத்திரம் அனைத்திலிருந்தும் சத்தம் ஒரே அடியாக எழும்பும். இதே போல அல்லாஹ் என்று நாவால சொன்னாலும் உடல் அனைத்திலிருந்தும் அந்த திக்ருடைய சத்தம் வெளியாக வேண்டும். அதுதான் சரியான முறை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியால் போய்கொண்டிருந்தார்களாம், ஒரு மலை ஓரம். மலையிலே ஏறி பார்ப்போம் என்று மலையில் ஏறினார்கள். அங்கே தேனீக்கள், தேன் பூச்சிகள் குவிந்திருக்கு, மலை போல குவிந்திருக்கு. என்னத்தில் அது குவிந்திருக்குங்கிறது தெரியலை, மலை போல குவிந்திருக்கிறது தேன் பூச்சிகள். ஆனால் அங்கே உள்ளே இருந்து அல்லாஹ் அல்லாஹ் என்ற ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்தது. போனார்கள், போய் நின்று, யார் நீ? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், நீ யார்? நான் இந்த பாதையிலே வியாபாரத்திற்காக வந்த ஒருவன், கள்வர்கள் என்னை பிடித்து என்னுடைய பொருட்களை எல்லாம் திருடிக்கொண்டு என்னை இந்த மலை உச்சியிலே நங்கூரமிட்டு கட்டி வைத்திருக்கின்றார்கள். நான் 70 ஆண்டுகளாக இவ்வாறே இருக்கிறேன். அப்படியானால் உனக்கு உணவு தருவது, குடிப்பதற்கு பானங்கள் நீர்கள் தருவது எப்படி, எப்படி குடிக்கிறாய்?
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கு ஒரு காக்கை வசப்படுத்தி தந்திருக்கின்றான், ஒரு காகத்தை வசப்படுத்தி தந்திருக்கின்றான். அது எங்கோ இருந்து உணவை கொண்டு வந்து எனக்கு ஊட்டுகிறது, எங்கோ இருந்து நீரை கொண்டு வந்து எனக்கு தருகிறது. நான் குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்ன உன்னுடைய உடலெல்லாம் தேன் பூச்சாகவே இருக்கிறது, என்ன உடலில் தேனையாக பூச்சி வச்சிருக்கிறாய், தேன் பூச்சிக்களாக குவிந்திருக்கின்றனவே என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சில ஜாடைகளாக சில பேச்சுக்களை சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளங்கி கொண்டார்கள், இவர் நாவால் அல்லாஹ் என்று மொழிந்தாலும் வெங்கல பாத்திரத்தில் அடித்தது போல் இவருடைய உடல் அனைத்திலிருந்தும் அந்த சத்தம் வெளியாகின்ற காரணத்தினால் தேன் பூச்சிகள் கூட அந்த திக்ரிலே இனிமை பெற்று இன்பம் கண்டு மயங்கி அவருடைய உடலை மொய்த்து கொண்டிருக்கின்றன என்ற தத்துவத்தை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உணர்ந்து கொண்டு, உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் யார்? நான் மூசா. மூசா என்றால் பின்னொரு காலத்தில் மூசா என்ற பெயரில் ஒரு நபி வருவார் என்று நான் அறிந்திருந்தேன். அந்த மூசாவா நீங்கள்? ஆம், அந்த மூசா தான் நான், நபியுல்லாஹ் மூசா. அப்படியானால் நான் ஏற்கனவே நினைத்திருந்தேன், அந்த மூசா வரும் காலத்தில் நான் ஹயாத்தோடு இருந்து அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அவருடைய கையால் ஒரு முடல் நீராவது நான் வாங்கி குடிப்பேன் என்று நான் நினைத்திருந்தேன். சந்தர்ப்பம் சரியாகிவிட்டது. நீங்கள் எனக்கு ஒரு முடல் நீர் உங்களுடைய கையாலே தாருங்கள் என்று கேட்டார். உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஓர் நீர் தடாகத்திலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு மேலே ஏறி சென்றார்கள். அந்த மனிதனையும் காணவில்லை, அந்த தேன் பூச்சிக்களையும் காணவில்லை. சுப்ஹானல்லாஹ், இது என்ன, எங்கே இந்த மனிதன் என்று திரும்பி பார்த்தார்கள். சதை சதையாக கீறி கிழிக்கப்பட்டு எறியப்பட்டு கிடக்கின்றான் அந்த மனிதன். அப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், மூசா, யா அல்லாஹ், தன்னுடைய திக்ரின் மூலமே உடல் அனைத்தும் இன்பமாகி இனிமையாகி தேன் பூச்சிக்கள் மொய்த்து தேன் குடிக்கும் அளவுக்கு இருந்த இந்த மனிதனை நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய், இது என்ன புதுமை என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்கு எண்ணத்தை விளங்கப்படுத்தினான். நான் 70 வருஷமாக இவனுக்கு ஒரு காகம் மூலம் உணவு நீர் பறி கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னை கண்டதும் என்னை மறந்தான், உன்னிடத்திலே உதவி கேட்டான். அதனால் இந்நீல அகையரோ, நான் ரொம்ப ரோஷக்காரன், என்னுடைய ரோஷத்தின் வெளிப்பாடு தான் இந்த சிதறல். சிதறி கிடப்பதற்கு காரணம் என்னுடைய ரோஷத்தின் வெளிப்பாடு. இவ்வாறு ஒரு சத்தம் அவருக்கு கேட்டது. இந்த சரித்திரத்தை சிலர் வைத்து கொண்டு அவ்வாவிடத்தில் மாத்திரமே கேட்க வேண்டும், மற்றவர்களிடத்திலே கேட்டால் அது புலை என்று கூறுகிறார்கள். அந்த மனிதனுடைய அந்தஸ்துக்கு அவர் அல்லாஹ்விடத்திலாம் கேட்கணும், வேறு யாரிடத்திலும் அவர் கேட்க முடியாது. ஏனென்றால் முக்கர்ரபீன்களில் ஒருவர் அவர். பொஞ்சாதி, தனக்கு ஷாரி வேணுமெண்டா அல்லது நகை வேணுமெண்டா புருஷனுக்கிட்டான் கேட்கலாம். இன்னொருவனிடத்திலே கேட்டால் உண்மையான இந்த புருஷனுக்கு ரோஷம் வரும், அந்த அவனை இவன் கீறி கிழித்து விடுவான், ரோஷம் தாங்க முடியாமல் போயிடும். காரணம், புஞ்சாதிக்கும் புருஷனுக்கும் இடையில் குர்பியத்து அதிகம். அவ கேட்குறேன்னா இவருக்கு தான் கேட்கணும்.
குர்பியத்தி இல்லாதவர்கள் தான் யாரிடமும் கேட்கலாம், அல்லாஹ்விடத்திலாம் கேட்க வேணுமென்று இல்லை. குர்பியத்து முத்தி போனால் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள் நெருப்பு கடங்களை நும்ரூது போட்ட நேரத்தில் மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய், அலக்கு ஹாஜத்துன் இலைய, உனக்கு ஏதாவது என்னிடத்திலே தேவை இருக்கிறதா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், அம்மா இலைக்க ஃபலா, உனக்கிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். அண்ணா வசீலா கூடாது என்பதற்கு அது அர்த்தம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆன்மீக மர்த்தபாவுக்கு அல்லாஹ்விடத்தில்தான் கேட்கணும். ஒரு பஞ்சாயத்து புருஷன்கிட்ட கேட்குற மாதிரி இந்த திருட்ட கேட்கலா, கேட்டால் புருஷனுக்கு ஒரு வருஷம் வரும். அந்த அடிப்படையில் தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இந்த சம்பவத்தையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கிழிச்சு அறிஞ்சு போட்டோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ இதிலிருந்து நாங்கள் விளங்குகிற பல பாடங்கள் இருந்தாலும் நான் எதை சுட்டி காட்ட சொல்கிறேன் என்றால், நாவால் திக்ரு செய்தாலும் கூட அந்த இனிமை ஆன்மீக பேரின்பம் உடல் முழுக்க பரவி முடியிலிருந்து நகத்திலிருந்து அனைத்து உறுப்புகளிலிருந்தும் அந்த திக்ருடைய பிதறி பலிப்பு வெளியாக வேணும். வெளியானால் மாத்திரம்தான் அவன் சரியாக அல்லாஹ் என்று மொழிந்தவன் ஆவான். இப்போ நாங்கள் எட்டின லட்சம் தரம் அல்லாண்டு சொல்லியிருப்போம், இன்னமல் முஃமினூ அல்லதீன இதா துக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். விசுவாசிகள் என்றால் யார் தெரியுமா, அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய கல்புகள் நடுங்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கல்பு நடுங்கினா அதனுடைய அசர் அல்லாக்கள் உறுப்புகளிலே வெளியாக வேண்டும். அப்படி வெளியாகுதா இல்லை? ஏதாவது ருசி கிடைக்குதா இல்லை? அப்படியானால் சரியாக அல்லாஹ்வுடைய அகமியங்களையும் தத்துவங்களையும் அறிந்து நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. பெங்கல சட்டியில் அடித்தது போல் இருக்க வேண்டும் நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இதுக்கு என்ன வழி? அல்லாஹை பற்றி அறிவது தான் வழி, அவனை நெருங்குவது தான் அதற்கான வழி, அவனை புரிந்து கொள்வது தான் அதற்கான வழி. இந்த வழியிலே போனால் மாத்திரம்தான் நாம் திக்ர் செய்தவர்களாக ஆக முடியும். உதுக்குருல்லாஹ ஹத்தா யகூலு இன்னஹு மஜ்னூன், இவன் பைத்தியக்காரன் என்று மற்றவர்கள் சொல்லும் வகைக்கு நீங்கள் திக்ர் செய்யுங்கள். இப்போ பள்ளி வாசலுக்குள்ளே ஒருத்தன் இருந்து அமைதியாக அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். நாங்கள் வந்து பார்க்கோம் திக்ர் செய்கிறான் ஒருத்தன், இவனை பைத்தியக்காரன் நாங்கள் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அவன் அமைதியாக இருந்து ஒழுக்கமாக இருந்து அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செய்திருக்கிறான். அவன் திக்ர் செய்கிறான் நல்ல மனுஷன் என்று தான் நினைப்போமே தவிர பைத்தியக்காரன் சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறார்கள், பார்க்கின்றவர்கள் பைத்தியக்காரன் என்று சொல்லும் வரை நீ திக்ர் செய் என்று சொல்லியிருக்கிறார்கள். உதுக்குருல்லாஹ ஹத்தா யகூலு இன்னஹு மஜ்னூன். அப்படியானால் தன்னை மறந்து திக்ர் செய்யணும், அனைத்தையும் மறந்து திக்ர் செய்யணும். தன்னையும் மறந்து அனைத்தையும் மறந்து திக்ர் செய்யும் போது இவனால் என்ன நடக்கிறது என்பதை கூட இவனால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிடும். தலையடிப்பான், கையை கால இறைவான், பாய்வான், படுப்பான், ஓடுவான், இழிப்பான், சிரிப்பான், எல்லாம் நடக்கும். இப்படி நடந்தால் மாத்திரம்தான் அவன் தன்னை மறந்து திக்ர் செய்தவனாக ஆக முடியும். ரப்பக்கு இதா நசித்த, உன்னுடைய ரப்பை நீ நினைவுபடுத்திக் கொள், திக்ர் செய். இதா நசித்த, நீ மறந்தால், என்னத்தை மறந்தா ரப்பையா, இதா நசித்த ரப்பக்கு என்று சிலர் அதுக்கு மஃபூல் சொல்லுவார்கள். உன்னுடைய ரப்பை மறந்தால் ரப்பை திக்ர் செய், மறந்தத்தை திக்ர் செய்ய முடியாது. மறந்ததும் மறந்தது தான், அதை நினைக்க இயலாது.
மறக்காமல் இருக்குமே அதைத்தான் நினைக்கலாமே தவிர மறந்ததை எனக்கு செய்ய முடியாது. ஆகவே இதாத்த ரப்பக்கு என்று மப்பூல் கொடுக்க முடியாது. இதா நசீத்த நஃப்ஸக, உன்னை நீ மறந்தால் அல்லாஹ்வை திக்ர் செய்ய, அப்பதான் திக்ர் செய்யலாம். தன்னை மறந்து தவத்தில் இருக்கையில் மின்னலை போலங்கும் விளங்கிடுமே. சொல்லரிதாகிய சுகவாரியானதில் சொக்கி இருந்துடு வாய்சுதனே என்று வெள்ளியாலிம் சாஹிப் அவங்களுடைய பாட்டிலே வருகிறது. வலவ் வலா செய்யுதுல் வுஜூதி லில் மகான் இல்லத்தி ஹசலத் லஹூ மின் முஷாஹதத்தி இல்லத்தி லா துதாக்கு அஸ்மான் லதாப குல்லு மன் சமிஹா வலாக்கின்னஹு சுப்ஹானஹு வதஆலா லதீஃபும் பிஇபாதி. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வாண்டு அந்த தாத்துக்கு பேரண்டு வச்சுட்டா, மற்ற நபிமாரெல்லாம் ஓராக்களும் ரஹமான் என்றும் ரஹீம் என்றும் முன்னை மண்டும் முந்தக்கை மண்டும் பேர் வச்சுட்டாங்க. 99 பேர் ரசூலுல்லாஹ் என்ன பேர் வச்ச ரசூல் அல்லாஹ்வு ரசூலுல்லாஹ் எந்த பேரும் வைத்ததாக இல்லை. ஏன் தெரியுமா? வலவ் வலா செய்யுதுல் வுஜூத் லில் மகான் இல்லத்தி ஹசலத் லஹூ மின் முஷாஹதத்தி முஷாஹதத்தி இல்லத்தி லா துதாக்கு அஸ்மான். தாங்க முடியாத, பொறுக்க முடியாத, சமாளிக்க முடியாத அளவு அவர்களுக்கு முஷாஹதா கிடைத்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்ச முஷாஹதாவை விட எத்தனையோ கோடி மடங்கு மேலான காட்சி அவர்களுக்கு கிடைத்தது. தங்களுக்கு கிடைத்த அந்த காட்சிகளுக்கு பொருத்தமான பேரை அந்த ராத்துக்கு அவர்கள் வைத்திருந்தார்களே ஆனால் அந்த பேர்களை கேட்கக்கூடிய அத்தனை பொருளும் உருகி கரைந்து போகும். நாமளும் தான் ரசூல் அதுக்கில் வச்சிருந்தா அவர்களுக்கு கிடைத்த முஷாஹதாவும் படிதானே அவங்க பேர் வைக்கணும். வச்சிருந்தா அந்த பேரை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உருகி கரைந்து போகுமா? நாங்களும் கரைஞ்சு போவோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த இரக்கத்தினாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துன் லில் ஆலமீன் அல்லவா, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் ரஹமத்தாக வந்தவர்கள் அல்லவா. ஆகையினால் ரஹமத்தை கண்டு அவர்கள் ரஹமத்துக்காக பேர் வைக்கல அல்லாஹ்வுக்கு. بين العبد وربه 70 حجابا لو كشفها لاحرقت سبحات وجهه من دها اليه بصره. اللهكم மடியானுக்கும் இடையிலே 70 திரைகள் உள்ளன. அந்த திரைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லவ் கஷஃபஹா திரை நீக்கம் செய்தானாயின் லாஹரகத் சுப்ஹாத் வஜ்ஹி அவனுடைய திருமுகத்தின், திருமுகம் என்றால் திரு தாத்தின், திரு வுஜூதின் ஒளிகளுடைய தேகம் மந்தகாயிலேஹி பசரு பார்த்த அத்தனை பேருடைய கண்களையும் கரிச்சு போட்டு. அப்போ அல்லாஹு தஆலா அடியானுக்கும் அவனுக்கும் இடையில் அந்த திரைகள் வச்சிருக்கிறான். 70 திரைகளோ 70,000 திரைகளோ, இது வைத்ததே அவனுடைய ரஹமத்து தான். ஏன் திரையை நீக்கி விட்டா தான் எல்லாம் அழிஞ்சு போமே, கரைஞ்சு போமே? அப்போ அந்த திரையை நீக்கணும் என்று தானே சொல்கிறாங்க. திரையை நீக்கணும், அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய திரைக்கணும், திரையை நீக்கணும் அப்படின்னு தானே ஆத்மீகம் சொல்கிறது. ஆமாம், நீக்கத்தான் போகணும். ஒவ்வொரு திரையாக இவன் நீக்கி வரும்போது அதற்குரிய இஷ்டதா, அதற்குரிய ஒரு தராதரத்தை இவன் பெற்றுக்கொள்வான். கரிக்காது அந்த ஒளி, அந்த பிரகாசம் கரிக்காது இவனை. இப்போ 70 திரைகளில் ஒரு திரையை நீக்கி போட்டான், ரெண்டாவது திரையை நீக்கிறான், மூணாவது திரையை நீக்கிறான். இப்படி நீக்கி நீக்கி அவன் போகும்போது இவன் ஒரு இஷ்டதாதை பெறுகிறான். அந்த சுடர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இவன் பெறும்போது, சரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹர்ர மூசா சாயிகா
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தஜல்லியை கண்டு மயங்கி விழுந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒளியை கண்டு மயங்கி விழவில்லை, பேசினார்கள், முனாஜாத்து பண்ணினார்கள், கதைத்தார்கள், சமாளித்து நின்றார்கள். எல்லா பவரையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காத்தாங்குடியில் இரும்பு தைக்கா பக்கத்தில் பாருங்கள், என்னமோ ஒரு எலக்ட்ரிக் போட்டாலே இது அடிச்சிருக்கான் ரான் சோமர் என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது அம்பாரிலிருந்து வரக்கூடிய மொத்த கரண்டு 30,000 கரண்டு என்றால் 30,000 வோல்டேஜ் என்று சொன்னால் அந்த 30,000 வோல்டேஜும் முதல்ல வந்து விழுகுது ரான் சோமரில் தான். அதன் அந்த ரான்சோமர் தான் 40 பவர் உள்ள பல்புக்கு 40 பவரையும், 10 பவர் உள்ள பல்புக்கு 10 பவரையும், 500 பவர் உள்ள பல்புக்கு 500 பவரையும் கொடுக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர். அதுதான் பிரித்து பிரித்து கொடுக்குது. இல்லாவிட்டால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த அடிக்கிற 500 பவர்னு வச்சுக்கோம், இந்த பல்பு, இந்த பல்புக்கு பக்கத்தில் 25 பவரில் ஒரு பல்பு இருந்தால் கரண்ட் எல்லாம் ஒரே வழியிலான வருகுது. இந்த சின்னது படித்து பறக்கணுமே, 500 பவரில் உள்ளது தாங்கமுன்னு வச்சுக்கொள்ளலாம், இந்த 25 பவரில் உள்ளது வெடித்து பறக்கணுமே, வெடித்து பறக்காமிக்கிறதுக்கு காரணம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். அதுதான் இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுக்குது. ஆகையினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரித்து பிரித்து கொடுத்த ரஹ்மத்துன் லில் ஆலமீனாக வந்திருக்கிறாங்க. அடுத்தது இன்ன ஃபீ அஸ்மாஇஹி தஆலா இஸ்மன் இதா சூகியல் ஆபுது பினூரிஹி பக்கா தாஇமன் ஃபகுல்து வமா ஹுவா ஃபகாலல் கரீப். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒவ்வொரு ஹுசூசியத்து விசேஷம் இருக்கு. அவனுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இருக்கு, அதை ஒத்தன் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வந்தால் அவன் எந்த நேரமும் அழுதுகிட்டே இருப்பான். அப்ப இவங்க கேட்டாங்க, இந்த சொன்ன பெரியார் இடத்துல மகான் இடத்துல அந்த திருநாமம் எது என்று கேட்டதற்கு ஃபகால் அல் கரீப், அல் கரீப் நெருக்கமானவன், நெருங்கினவன் என்ற திருநாமம். இதை நீங்க தொடர்ந்து உச்சரித்துக்கிட்டு திக்ர் செய்து யா கரீப் யா கரீப் யா கரீப் என்று வந்தீங்க, அழுகை ஒன்று உங்களுக்கு ஏற்பட்டு போயிடும், அந்த அழுகையை உங்களால் சமாளிக்க முடியாமல் போய்விடும், மௌத்தாக வரைக்கும் அழுக கொண்டே இருப்பீர்கள். ஃபகுல்து கன்னஹு இன்னமா பகாலி அன்ன ருஜூஅஹு மின் கஃப்லத்திஹி இலா ரப்பிஹி பிமன்சிலத்தி மன் ரஜஅ மின் ஸபரிஹி இலா அஅஸ்ஸி கல்கில்லாஹி இன்தஹு கௌமிஹி மதலன் ஃபதராஹு யப்கி இதா ரஅஹா. பல வருஷங்கள் மறைஞ்சு கிடந்து போட்டு ஒத்தம் வாரான், பல வருஷம் தாயை காணல, 20 வருஷம் 25 வருஷம் தாயை காணல, அவன் வாரான், வந்தா தாயை கண்டவுடன் அழுவானே, அப்படி அழுவான் இவன். இந்த கரீபங்கிற இஸ்மை திருநாமத்தை ஓதி வரக்கூடிய ஒருவன் ஏன் அவன் கஃப்லத்திலே கிடந்து விட்டான், அல்லாவை மறந்து அறியாமல் போய் கிடந்து விட்டான். கரீபன்ற இந்த திருநாமத்தை சொல்லி சொல்லி அவன் நெருங்கின காரணத்தினால் ஹக்குடைய சுகூது கிடைக்கின்ற போதோ அவன் அழத்தான் செய்வான், அழாம இருக்க மாட்டான். 25 வருஷம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டீங்க, புஞ்சாதிய காணல, மாறிங்க வந்து கண்ட உடனே ஒரு அழுக வரும் தான், ஒரு சிரிப்பு வரும் என்று நீங்கள் நினைக்காதங்க, அழுக வரும். என்ன அழுக? கண்ணீர் வடியும். என்ன கண்ணீர்? சந்தோஷ கண்ணீர், அது வடியும். ஏன்? மறைந்திருந்த காலம், ஹைபத்துடைய காலம் 25 வருஷம், மறைமுகமாக இருந்த காலம் 25 வருஷம், அதுக்கு பிறகு அந்த சுகூது கிடைக்கும் போதும் என்ன சந்தோஷ கண்ணீர் தான் வடியும். அடுத்தது இன்னும் அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்கள் ஒரு விசேஷம், ஒருவன் அதை சொல்லி வசப்படுத்தி வந்தானாயின் எந்த நேரமும் சிரிச்சிட்டே இருப்பான், எந்த
ரெண்டு நேரமும் சிரிப்பான், மௌத்து வரைக்கும் சிரிச்சுட்டே இருப்பான். நீங்க சில மஜிது புகழ பார்க்கலையா? மஜிது புகழ சிலரை நான் பார்த்திருக்கிறேன். சிரிப்பு தான், இவரை கண்டாலும் சிரிப்பு தான், பாய கண்டாலும் சிரிப்பு தான், பொண்டாட்டியை கண்டாலும் சிரிப்பு தான், மாட்டை கண்டாலும் சிரிப்பு தான், ஆண்டை கண்டாலும் சிரிப்பு தான். மஞ்சள் கொல்லையில ஒரு மஜிது விருந்தார்கள் சிபிலி காக்கா என்று அவர்களை நான் பல தடவை போய் சந்தித்திருக்கிறேன். பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை, அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்கள் எதை பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார்கள். அப்போ நான் இந்த இஸ்மத் தான் நினைக்கிறது, இப்படி இந்த இஸ்முகளை வசப்படுத்தி கொண்டு வந்துட்டார் போல இருக்க இந்த மனுஷன், அதனால தான் இப்படி சிரிச்சு இருக்காரு. அப்படியான இஸ்முகளும் அல்லாஹ்வுடைய இஸ்மிலே இருக்கிறது. அதுக்கு இவர் உதாரணம் காட்டுறார். எப்படி அண்டிமா பாருங்க, வகான பி மன்சிலத்தி மன்ஜாஹு ஜமா வல நஃப்ருஹும் சித்தீன ரஜுலன் மதலன் فأزادوا ثيابه وجعلوا يدغدغونه ويغمزونه بأصابعهم في مواضع ضحكه وهو بين أيديهم لا يقدر على الخلاص منهم فقلت وما ها وما هو هذا الاسم فقال المتعالي இந்த அளவுக்கு சிரிப்பானண்டா. ஒருவனுக்கு 60 பேர் வந்தானுகளாம். உதாரணமாக அவர் சொல்றார், உதாரணம் 60 பேர் வந்தானுகள். உடம்போல இருக்கிற எல்லா உடைகளையும் கலட்டினானுகள். அவனை போட்டு அங்க பிடிக்கிறையும் மிஞ்ச பிடிக்கிறையும் அப்படி இப்படி எல்லாம் செஞ்சானுகள். ஊராக்களும் வந்த 60 பேரும் அவனை பிடிச்சி எந்த இடத்துல குத்தினா அவனுக்கு சிரிப்பு வருமோ அந்த இடத்துல 60 பேரும் சேர்ந்து குத்துறாங்க. ஒருத்தனுக்கு தலையில ஊத்தினா சிரிப்பா வரும் இல்லையே? கம்பு காட்டுக்க ஊத்துங்க சிரிப்பு வந்துடும், இங்க கபட்டுக்குள்ள ஊத்துங்க சிரிப்பு வந்துடும். அப்படி எந்த இடத்தில் சிரிப்பு உண்டாகுமோ அந்த இடத்துகள்ல எல்லாம் போட்டு ஓட்டி இவனுகள் போட்டு கஷ்டப்படுத்தினான்கள். எந்த அளவுக்குண்டா இவனுகளால தப்பி ஓடுறதுக்கு அவர் முடியாது. அப்படியான ஒரு சூழல்ல மாட்டினவன் எவ்வாறு சிரிப்பானோ அவ்வாறு இந்த திருநாமத்தை சொன்னவன் சிரித்து கொண்டே இருப்பான் என்று சொன்னாங்க. கேட்டார், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல இந்த திருநாமம் எது என்று கேட்டார்கள். அல் முத்தாலி, அல் முத்தாலி என்ற திருநாமத்தை ஒருவன் உச்சரித்தே வந்தால் மௌத்து வரைக்கும் அவன் சிரித்து கொண்டே இருப்பான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகல திருநாமங்களுடைய பிரகாசங்களும் கொடுக்கப்பட்டது. ஏனே நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அவரவருடைய இஷ்டாதாது தன்மைக்கும் தரத்துக்கும் ஏற்றவாறான திருநாமங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நெருங்கிவிட்டது. எங்களுக்கும் பல வேலைகள் இதற்கு பிறகு இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆயிருக்க வேண்டும். திக்ர் செய்கிறேன்டா பள்ளிக்கு வந்திருந்துக்கிட்டு அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்கிறதை மட்டும், அல்லது வீட்டிலிருந்து திக்ர் செய்கிறத மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். திக்ரன்னா நினைத்தல். நினைக்கிற எப்படி? கண்ணுக்கு முன்னால் இல்லாத ஒன்றைத்தான் நினைக்கலாம். கண்ணுக்கு முன்னால் இருக்கிறத பார்க்கலாம், நினைக்கிறதில்ல. கண்ணுக்கு முன்னால் இல்லை, ஹாய்பாயிட்டா அதை நினைக்கலாம். ஹாவிராக இருக்கிறத நினைக்க இயலாது, ஹாவிராக இருக்கிறத பார்க்கலாம். அப்போ 24 மணி நேரமும் ஒரு நொடி கூட பாக்கி இல்லாமல் நாங்கள் இபாதத்தை செய்கிறதா இருந்தால், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதா இருந்தா, பிதிக்ரில்லாஹி தஸ்தாது ஸுனூபு வ தன்மஹுல் பஸாயிரு வல் குலூபு வ தர்கு ஸிக்ரி அஃலலு குல்லி ஷைஇன் ஷம்சு ஸாதி லைஸ லஹா குரூபு. தாத் என்ற சூரியன் மறையவில்லை, அது முன்னுக்கு ஜொலித்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது எப்படி நீ நினைக்கிறது என்று ஒரு கவிஞர் கேட்கிறார். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் திக்ரில் முழு கவனம் செலுத்த வேண்டும். திக்ரை போல் ஒரு அமல் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இன்று சில எதிரிகளுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது சும்மா தேவையில்லாத விஷயம். நீங்கள் யாருடனும் சண்டைக்கு போகக்கூடாது. ஜம்மியத்துல் உலமா
காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமா இந்த மீலாது விழாவை நிறுத்துவதற்காக கடும்பாடு போட்டார்கள். ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வரைக்கும் போனார்கள். அல்லாஹ் நாடல்ல நடக்கல்ல, அல்லாஹ் நாடினாத்தான் நடக்கும். ஆனால் அவர்கள் எடுத்த முயற்சி மனவேதனைக்குரியது. இவர்கள் முஸ்லீம்கள், அதிலும் உலமாக்கள். இவர்கள் இப்படி ஒரு முயற்சியை எடுத்திருப்பது யஹூதி நசாராக்களை விட மோசமானவர்கள் இவர்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டவர்கள், இவர்களுக்கு உலா எடுக்க கூடாது என்று சொன்னால் இவன் காபிதாகவோ முஸ்லிக்காகவோ இருக்க முடியாது. என்னுடைய பார்வையிலே இவர்கள் யஹூதிகளும் நசாராக்களும் என்றுதான் நான் சொல்வேன். இந்த அரசாங்கம், இதற்கு முந்தியிருந்த அரசாங்கம் சூஃபிசம் பேசுவதற்கு, வஹ்தத்துல் வுஜூத் பேசுவதற்கு, கருத்தரங்குகள் நடத்துவதற்கு, வஹ்தத்துல் வுஜூத் பாடங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறது. எங்களுடைய கையிலே அனுமதி இருக்கிறது, பார்லிமெண்ட் அரசு தந்திருக்கிறது, வேறு யாரும் தரவில்லை. அதன்படி இதுவரையும் நாங்கள் தொடர்ந்து அந்த பணிகளை செய்யவில்லை, செய்ய நினைத்தால் செய்வோம். ஆனால் இவர்கள் தங்களுடைய இந்த அட்டூழியத்தை கைவிட வேண்டும், இவர்கள் இந்த அடக்குமுறையை கைவிட வேண்டும். எங்களுக்கு இது பௌத்த நாடாக இருந்தாலும் இந்த அரசும், இதற்கு முதல் இருந்த அரசும் எங்களுக்கு மத சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம் அனைத்தையும் எங்களுக்கு தந்துதான் இருக்கிறது. அரசாங்கம் எங்களுக்கு எதையுமே தடை செய்யவில்லை. இந்த மைத்திரிபால சிறிசேன ஐயா அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் எல்லா உரிமைகளையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அரசாங்கம் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் இடையில் உள்ளவர்கள், நாய்ச்சங்கம், பூனை சங்கம், முதலை சங்கம், குருவி சங்கம் என்று பல சங்கங்களை அமைத்துக் கொண்டோ ஏதோ தாங்கள் அரசிலே இருக்கிறோம் என்ற மமதையிலே கர்வத்திலே இப்படியான அட்டூழியங்களை, அநீதிகளை, மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு இன்று நான் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய கிருபையினாலே, அவுலியாக்குடைய பறக்கத்தால், இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டால நான் சொல்கிறேன், இந்த அரசு இப்படியானவர்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லையானால் இந்த நாடு, பௌத்த நாடு ஒரு காலத்திலே பெரும் யுத்த களமாக மாறி பௌத்தர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டிய, இந்துக்கள் கொலை செய்யப்பட வேண்டிய, சுன்னத்துல் ஜமாஅத் முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு நாடாக வரக்கூடிய சாத்தியம் உண்டு என்பதை இந்த அரசுக்கும், குறிப்பாக அதி உத்தம ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கும், அரசோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும், இராணுவத்துக்கும் இப்போதே நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.